வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணி உங்களோட ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக எத்னிக் ஹெல்த் கேர்ல இருந்து டாக்டர் யோக வித்யா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். பொதுவாக நோயாளிகள் கால் பண்ணி டாக்டர் கிட்ட பேசும்போது நாங்கள் ஆரோக்கியமாக வாழணும்னு நினைக்கிறோம், டாக்டர் சொல்லக்கூடிய எல்லா மருந்துகளும் எடுத்துக்கிறோம், இருந்தாலும் எங்களுக்கு அந்த நோய் குணமாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட எல்லா டாக்டர்ஸுமே சொல்லக்கூடியது உங்களோட வாழ்வியலில் மாற்றங்கள் நீங்கள் கொண்டு வரணும், இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஃபுட்ஸ் என்ன மாதிரி எடுத்துக்கணுன்றதுல ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. எல்லா ஃபுட்ஸ்லையுமே கலப்படம் இருக்குன்னா என்ன ஃபுட்டு எடுத்துக்கலாம், எப்படி ஃபுட்டு எடுத்துக்கலாம், எப்படி ஆரோக்கியமாக வாழலாம், அதை பற்றி இன்றைக்கி சொல்லுங்கள் மேம். ஓகே, இப்போது ஃபுட் அப்படின்னா நம்ம பேலன்ஸ்ட் ஃபுட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லா டைப் ஆஃப் நியூட்ரியன்ஸுமே வந்து மிக்சடாக இருக்கணும். அதில் வந்து இப்போது நம்ம எல்லாருமே காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாலிஷ்ட் ரைஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பட் வந்து ப்ரௌன் ரைஸ், கைக்குத்தல் அரிசி அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ப்ளஸ் நம்ம அந்த ஜென்ரேஷனில் வந்து கம்பு, ராகி, சோளம் இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் மில்லட்ஸு, குதிரவாளி இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ரைஸ் எல்லாம் இருந்துச்சு. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே இருக்கிறது ஒன்றே ஒன்று, இந்த பாலிஷ்ட் பளபளன்னு இருக்குது, வெள்ளை வெள்ளையன்னு இருக்கக்கூடிய ரைஸ். கொஞ்சம் அந்த கலர் மாறினா கூட நமக்கு மைண்ட்லேயே வந்து ஏற்றுக்க மாட்டேங்குது, இது என்ன ஒரு மாதிரி எல்லோவாக இருக்குது, டார்க்கு ப்ரௌன் கலரில் இருக்குது அப்படின்னா நமக்கு மைண்டில் வந்து ஃபஸ்ட்டு வெள்ளையாக பளபளன்னு சாப்பிட்டு பழகிட்டோம், மல்லிப்பூ மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட். ஸோ இதை ஃபஸ்ட்டு மாற்றணும். ஸோ ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக நம்ம டெய்லி ஒரு ஒரு மில்லட்ஸ், ரெட் ரைஸ் எடுக்கலாம், ஒரு நாள் ப்ரௌன் ரைஸு, ஒரு நாள் சாமை, ஒரு நாள் தெனை, குதிரவாளி, இந்த மாதிரி மாறி மாறி ஒரு டைப் ஆஃப் மில்லட்ஸ் டெய்லியுமே வந்து நம்ம சாப்பிடும்போது அனைத்து விதமான மினரல்ஸு, மைக்ரோ நியூட்ரியன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாமே வந்து நமக்கு பேலன்ஸ்டாக நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதன் மூலமாக நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். பிளட்டுக்கு தேவையான அயன், ப்ரோட்டீன், அதுக்கப்புறம் கால்சியம், மெக்னீஷியம், செலீனியம் இந்த மாதிரி ரொம்ப மைன்யூட் நியூட்ரியன்ஸ் கூட நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்போது ஐசைட்டில் இருந்து ஹேர்லேருந்து ஸ்கின்லேருந்து ப்ளஸ் டோட்டல் ஹெல்த்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அதனால் தயவுசெய்து பாயில்டு, அதாவது பாலிஷ்ட் ரைஸ்க்கு பதிலாக கைக்குத்தல் அரிசியும் நல்லா கொதிக்க வச்சு வடிச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா பாலிஷ் ரைஸு நம்ம குக்கரில் வச்சு சாப்பிடும்போது கிட்டத்தட்ட சர்க்கரைக்கு ஈக்குவல், நம்ம சாப்பிட்ட உடனே இமீடியட்டாக வந்து பிளட் சுகர் வந்து அதிகமாகும். குறிப்பாக டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸு ப்ளஸ் பிசிஓஎஸ் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பிளட் சுகர் வந்து அதிகமாகாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இம்மீடியட்டாகவே ப்ரௌன் சுகரோ அல்லது அல்டர்னேட் மில்லட்ஸ்க்கு வந்து மாறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் குறிப்பாக குக்கரில் வைக்காமல் வடித்து சாப்பிட்ணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பேசிக்காக நம்ம கார்ப்ஸ் தான் நிறைய எடுக்கிறோம். இல்லை நான் மத்தியானம் தான் ரைஸ் எடுக்கிறேன், காலைல நைட் டிஃபன் வாங்க பார்த்தா காலையும் இட்லி தோசை, ஸோ அதுவும் ஒயிட் ரைஸ், ஸோ இப்படியே போயிட்டுருக்கு. அதனால் காலைல வந்து ராகி கஞ்சி வைக்கலாம், இல்லை சத்துமாவு கஞ்சி குடிக்கலாம், ராகியும் கோதுமை கலந்து தோசை ஊற்றி சாப்பிட்லாம். அகெயின் இந்த மாதிரி கார்ப்ஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கும்போது ஹெல்த்தியாக காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது தான் நான் சொன்ன விஷயங்கள். அதாவது கொஞ்சமாவது ஃபைபரோடு சேர்த்துருக்கும்போது நமக்கு இமீடியட்டாக சாப்பிட்டோன்னே ரத்தத்தில் போய் சர்க்கரை கலக்காமல் அந்த நார் சத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சர்க்கரையை வந்து ரிலீஸ் பண்ணும். ஒன்று, அடுத்தது வந்து அப்சார்ப்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக நடக்கும். இப்போ நம்ம இமீடியட்டாக ஒரு ஃப்ளூயிட் மாதிரி ஒரு சர்க்கரை மட்டும் ஒரு கஞ்சி மாதிரி குடித்தோம் அப்படின்னா அது ப்ராப்பராக அப்சார்ப்ஷன் ஆகாமல் இமீடியட்டாக உங்களுக்கு கிளென்ஸ் அவுட் ஆகிடும். பட் இதே குடலில், சிறு குடலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டியூப் மூலமாக நகரும்போது நாரோட சேர்த்து இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ளீட் அப்சார்ப்ஷன் வந்து நடந்து முடியும். ஸோ அதனால் ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் வந்து நம்ம யூஸ்வலாக ஒரு உமியோடு சேர்த்து சாப்பிட்றோம், கைக்குத்தல் அரிசி அதிலே ஃபைபர் இருக்கும். ப்ளஸ் அடிஷ்னலி வந்து ஏதோ ஒரு டைப் ஆஃப் கீரை டெய்லி எடுக்கணும். ஒரு நாள் வந்து சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை, அடுத்த நாள் சிவப்பு தண்டு கீரை, ஒரு நாள் புளிச்சக்கீரை. புளிச்சக்கீரையில் நிறைய செம்பு சத்து இருக்குது, இந்த மெலனின் செக்ரீஷன் இன்டியூஸ் பண்ணி ஒயிட் பேச்சஸ் வராமல் பார்த்துக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிறுகீரை. ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து அப்ராடில் என்ன கீரை சாப்பிட்றாங்க, கேல் சாப்பிட்றாங்க, ஸ்பினாச் சாப்பிட்றாங்கன்னா இது ரெண்டு தான் கீரை நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிக்கிறோம். பட் நம்மளோட நாட்டில் இன்னும் பல வகையான கீரைகள் இருக்குது. ஸோ அதெல்லாமே டெய்லி ஒன்று ஒன்று. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அப்போலாம் எல்லா லீஃப் எல்லாம் கொட்டி கொஞ்சம் கொஞ்சம் கீரைலாம் இருக்கும், அது எல்லாத்தையும் சேர்த்து பழக்கீரை. எல்லா அனைத்து வகையான கீரைகளையும் ஒரு அஞ்சஞ்சு லீஃப் போட்டால் அது பழக்கீரை, அப்படியே எல்லா சத்துக்களும் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் ஃபைபர் கனெக்ட் வந்து ஃபுட்டில் வந்து கொஞ்சமாக சாப்பிடணும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன். ஸோ ப்ரோட்டீன் அப்படின்னா வெஜிடேரியன் சோர்ஸில் வந்து நமக்கு சாம்பாரும் ஒரு ப்ரோட்டீன் தான். ஏன்னா அதில் கூடிய லென்டில்ஸ்லேயே வந்து நிறைய காப்பர் கனெக்ட் இருக்குது, ப்ளஸ் ப்ரோட்டீன் கனெக்ட் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பயிறு, பச்சை பாசிப்பயிறு வந்து கடைஞ்சி சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாக அதில் இல்லாத ப்ரோட்டீனே கிடையாது. ஸோ அதை வந்து யாருக்காவது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை வேக வச்சு கடையும் போது கொஞ்சம் பூண்டு, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு சேர்ந்து செய்யலாம். அப்படி இல்லைனா ஸ்ப்ரவுட்ஸாக மாற்றிக்கலாம். ஸ்ப்ரவுட்டடையும் வந்து நம்ம இந்த மாதிரி பாயில் பண்ணி ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். எதுக்காக ஸ்ப்ரவுட்டட் நல்லதுன்னு பார்த்திங்கன்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஆக்சிஜனை வந்து யூட்டிலைஸ் பண்ணி தான் அந்த முளை வந்து வருது, வெளியே ஸ்ப்ரவுட்ஸ் வருது. ஸோ அப்போ நமக்கு அந்த ஆக்சிஜன், அந்த காற்று வந்து ஜாஸ்தியாக வயிற்றில் போய் ப்ளோட் ஆகாமல் இருக்கிறதுக்கு யாருக்காவது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஸ்ப்ரவுட்டட் பாசிப்பயிரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மில்க் ப்ராடக்ட்ஸ், அதாவது பன்னீர், சோயா
பேஸ்லேருந்து சோயா டோஃபு இதெல்லாமே வந்து ப்ரோட்டீன் சோர்ஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே சாப்பிட்டுட்டு கொஞ்சமாவது டைஜஷனுக்கு வந்து ஜீரகம் இதெல்லாம் போட்டால் ரசம் இது மாதிரி எடுத்துக்கலாம். ப்ளஸ் வந்து மிட் மார்னிங்கில் அல்லது வந்து ஈவினிங் டைமில் வந்து மோர் ஒரு 3 மணிக்கு வாக்கில் குடிக்கலாம். அப்படி இல்லைனா மிட் மார்னிங் 11 o'clockல வந்து மோர் எடுத்துக்கலாம். மோர் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் டீடாக்சிஃபிகேஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கொலஸ்ட்ரால் வந்து நல்லா லோவர் பண்ணி கொடுக்கும். ஸோ காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வந்து இளநீர் எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து மைண்ட் செட்டில் அளவுக்கு என்ன வந்து நம்ம நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்க்குறோமோ அதுக்கு வந்து ரொம்ப ஒரு அட்ராக்ட் ஆகிட்டோம். ஸோ எல்லாமே பாட்டில் கோலாஸ் வந்து குடிக்கிற மாதிரி நிறையா செலிப்ரிட்டிஸ்லாம் ஆட் போடுறாங்க. பட் அவங்க வந்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இளநீர் தான் குடிச்சிட்டு இருப்பாங்க. பட் நம்ம அந்த மோகம் கருதி அதை குடிக்கும்போது கண்டிப்பாக அதனுடைய சைட் எஃபெக்ட்ஸ் ஆக நம்மளோட போன் வந்து டீமினரலைஸ் ஆகும். அதுக்கப்புறம் அதில் கூடிய கலர் பவுடர்ஸ் வந்து நமக்கு வந்து கேன்சர் காசிங் ஏஜென்ட்டாக இருக்குது. அதில் போட ப்ரிசர்வேட்டிவ் சுத்தமாக நமக்கு நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு அந்த ஒரு கோலா குடிக்கிறீங்க அப்படின்னா அதோட அப்சார்ப்ஷனே ப்ராப்பராக நடக்காது. சும்மா பல விஷயங்கள் இருக்குது. அதனால் எப்பவுமே இளநீர் பெஸ்ட்டு. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இளநீர் வந்து இல்லாத மினரல்ஸே கிடையாது. அந்த ஜென்ரேஷன் அந்த காலத்துலலாம் ஐவியாக கூட இளநீர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. குளுக்கோஸ் எப்படி நம்ம ஐவியில் ஏற்றுறோம் அந்த மாதிரி உள்ளுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக கூட ஏற்றிருக்காங்க. அதில் அதை குடிக்கும்போது உங்களுக்கு ஸ்கின் வந்து நல்லா பளபளன்னு இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து நல்லா பாடியும் கூலிங் ஆகுது. ப்ளஸ் மினரல்ஸ் எல்லாமே வந்து ஹேருக்கு ஸ்கின்னுக்கு எல்லாமே வந்து ஒரு க்ளோ கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஒரு இளநீர். ஸோ காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு இளநீர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு கம்மிங் டு இந்த டிஃபனுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய சைட் டிஷ்ஷஸில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் சட்னியாக எடுத்துகிட்டு இருக்காங்க. தேங்காய் அரைச்சி குழம்பு. தேங்காய் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெல்த்தியான விஷயம். நேச்சுரோபதி டயட்டில் மார்னிங் வந்து தேங்காய் பேரிச்சம்பழமே ஒரு கம்ப்ளீட் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட இருக்குது. பட் அந்த தேங்காய் வந்து பச்சையாக சாப்பிடும்போது தான் நல்லது. பட் அதை வந்து நீங்கள் வந்து ரொம்ப கொதிக்க வைக்கிறீங்க அல்லது வந்து குக் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அது அவ்வளோ நல்லதில்லை. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து புதினா சட்னி, தக்காளி சட்னி இந்த மாதிரி வந்து கோதுமை தோசையோடு சாப்பிடும்போது நமக்கு பிளட் சுகர் வந்து அதிகமாகாமல் இருக்கும். ப்ளஸ் கேலரியும் வந்து நம்ம கான்ஷியஸாக பார்த்துக்கலாம். இது இல்லாமல் நைட் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் 2 சப்பாத்தி கொஞ்சம் தால். ஸோ சப்பாத்தியில் வந்து ப்ரோட்டீன் இருக்குது. தாலோ அல்லது எக் ஒயிட்டோ நம்ம சாப்பிடும்போது, சாரி சப்பாத்தியில் கார்போஹைட்ரேட் இருக்குது, தாலோ எக் ஒயிட்டோ சாப்பிடும்போது ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இதில் வந்து நல்லா ப்ராப்பர் டைஜஷன் பண்ணி கொஞ்சம், ஏன்னா சப்பாத்தி வந்து ஜென்ரலி ஹீட், ஏன்னா கோதுமை வந்து கொஞ்சம் ஹீட்டான ஒரு தன்மை. ஏன்னா சூரியன் தானே இப்போது நவகிரக அந்த ஓமெல்லாம் வளர்த்தும் போது கோதுமைன்னு சொல்லி தான் போடுவாங்க சூரியனுக்கு. ஸோ அது வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு ஹாஃப் செவ்வாழை பழமோ அல்லது ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸ் வாட்டர்மெலனோ எடுக்கும்போது அந்த ஹீட்டை வந்து நியூட்ரலைஸ் பண்ணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மத்தியானத்தில் என்ன மேஜர் மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா, ஹோட்டல்ஸில் கூட லஞ்சில் மீல்ஸ்லேயோ மினி மீல்ஸ்லேயோ சப்பாத்தியும் வைக்கிறாங்க ரைஸும் வைக்கிறாங்க. ஸோ அந்த காம்பினேஷன் நம்ம சாப்பிடவே கூடாது. ஏன்னா சப்பாத்தி டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம பாடிக்கு வந்து ஒரு வகையான டெம்பரேச்சர் தேவை, ரைஸை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு பாடிக்கு ஒரு வகையான டெம்பரேச்சர் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம சப்பாத்தி சாப்பிட்டோம் அப்படின்னா ஜென்ரலாக கோல்டு வாட்டர் குடிச்சா தான் டைஜஸ்ட் ஆகும். கோல்டு வாட்டர்னா ரூம் டெம்பரேச்சர். இதே ரைஸ் அப்படின்னா ஹாட் வாட்டர், லூக் வார்ம் வாட்டர் குடிச்சிங்கன்னா தான் ரைஸ் டைஜஷன் ஆகும். ஸோ ரெண்டுக்கும் வேறு வேறு டெம்பரேச்சர் தேவை அப்படிங்கும்போது கண்டிப்பாக ரெண்டையும் வந்து கம்பைன் பண்ணி சாப்பிடாமல் ஒரு நாள் சப்பாத்தி அல்லது ஒரு மீல் சப்பாத்தி சாப்பிட்றீங்கன்னா அடுத்த மீல் வந்து நம்ம ரைஸ்க்கு போய்க்கிறது நல்லது. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு ஆரோக்கியமான உணவுகள் எப்படி எடுத்துக்கலாம், எந்த வகையான உணவுகள் எப்பப்போ சாப்பிட்லான்றத பற்றி டாக்டர் நம்ம கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, குட் மார்னிங். நீங்கள் லைனில் தான்மா இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். வணக்கம்மா, சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன? எங்கள் பேர் கரூர்லேருந்து கலாவதி மேடம் பேசுகிறோம். ஓகே ஃபைன்மா, இது யாருக்கான கேள்வி? எங்கள் பையனுக்கு மேடம், கையில் அரிப்பு இருக்கு. ஓகே ஃபைன். சொரிஞ்சானா சொன்னா புண்ணா இருந்து சொரிஞ்சா. ஓகேமா, புண்ணா இருந்தா அப்புறம் தழும்பு தழும்பு மறைய மாட்டேங்குது மேம். அப்படியே அரிப்பு, கொஞ்சம் அரிப்பு இருக்கு மேம் உடம்பே. ஓகே, கொப்புளங்களா இருக்காமா இல்ல வந்து ட்ரை ஸ்கேல்ஸா இருக்கா? அது அதுக்கு என்ன செய்யணும் மேடம்? ஓகே, இப்போ கொப்புளம் மாதிரி வருதாமா அல்லது ட்ரையா இருக்கா, ஸ்கின் வந்து செதில் செதிலா கொட்டுதா? கொப்புளம்லாம் இல்ல மேடம், சொரியறா அரிக்குதுங்கறா, அரிந்து சொரியறா. ஓகே, ரத்தத்துல வந்து நஞ்சுத்தன்மை அதிகமா இருந்தாதான் அந்த நஞ்சுக்களை வெளியேற்றுறதுக்கு தோல் மூலமாக ஒரு இச்சிங் சென்சேஷன் ஏற்பட்டு அது வழியே வெளிப்படும். ஸோ அதனால ஜென்ரலா மோஷன் ஃப்ரீயா போறாங்களான்னு பாருங்க. குடல் சுத்திக்கு ஒரு தடவை மருந்து இருக்கு சொல்லுங்க. பிளஸ் பிளட் பியூரிஃபிகேஷனுக்கு மருந்து இருக்க வேண்டியிருக்கும். லிவர் நல்லா இயங்குவதற்கு கீழநிலை கரிசாலை போன்ற ஹர்ப்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் அதர்வைஸ் வந்து இது எக்ஸிமாவாக இருக்கும். எக்ஸிமா அப்படின்னா கரப்பான். ஸோ கரப்பான் அப்படின்னா ஜென்ரலாக வந்து ஒரு கொப்பளங்களாக போடும். ஸோ அதை வந்து இச்சிங் சென்சேஷன் இருக்கும்போது சொரியும் போது அதுலேருந்து ஒரு சில லிக்விட்ஸ் வரும். அந்த லிக்விட்ஸ் படும்போது பக்கத்தில் இடத்துல மறுபடியும் கொப்பளங்கள் வரும், பழைய இடம் கருப்பாக மாறிடும். ஸோ இந்த மாதிரியான அப்பியரன்ஸில் இருந்ததுன்னா அது கரப்பான்.
இதே வந்து ட்ரை ஸ்கேல் செதில் செதிலாக கொட்டுது சுரண்ணா அப்படின்னா அது வந்து சோரியாசிஸ் ஸோ இதில் ரெண்டுங்கிற எதில் என்னங்கிறத பார்க்கணும் ப்ளஸ் இதுக்கான பத்திய முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பெருகும் சோளம் இருகும் பெருங்கம்பு வரகு காருடன் வாழையின் காயோடு உரைக்கோள் பாகல் கெளுத்தி மீன் உண்டிடில் விரைவதாய் கரப்பானம் மிகுந்ததே அப்படின்னு ஒரு சித்த மருத்துவ பாடலில் என்ன மாதிரியான உணவுகள் அதிகமாக சாப்பிடும்போது நமக்கு ஸ்கின் டிசீசஸ் குறிப்பாக கரப்பான் வரும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் பெருகும் சோளம் அப்படின்னா சோளக்கருது கார்ன் என்ன டைப் ஆஃப் கார்னாக இருந்தாலும் சரி மக்காச்சோளமாக சரி ஸ்வீட் கார்னாக இருந்தாலும் சரி அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும் இருக்கும் பெருங்கம்பு அப்படின்னா கம்பு மில்லட்ஸில் வந்து கம்பு ப்ளஸ் கார அரிசி ரெண்டுமே வந்து அவாய்ட் பண்ணும் இதுக்கப்புறம் கெளுத்தி மீன் பாகற்காய் கார அரிசி இதெல்லாமே வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே ஓரளவுக்கு ஸ்கின் டிசீஸ் வந்து ரிவர்ஸ் ஆகும் ப்ளஸ் நம்மளுடைய சொன்ன மாதிரி மோஷன்லாம் ஃப்ரீயாக போகிறாங்களான்னு பார்த்து அதற்கான ஏன்னா நம்ம தோலில் வந்துருச்சு அப்படின்னா வெளியே வந்து க்ரீம் போடுறது வெளியே வந்து ஏதோ ஒரு பொடி போட்டு தேய்க்கிறது அதை விட உள்ளுக்கு வந்து பிளட் பியூரிஃபைடாக இருந்ததுன்னா ஸ்கின் டிசீஸ் வந்து பெர்மனெண்ட்டாக க்யூர் ஆகும் மற்றபடி நீங்கள் ஸ்டீராய்டு க்ரீம்ஸ் போடுறீங்க அப்படின்னா தற்சமயத்துக்கு தான் வந்து உங்களுக்கு அது கண்ட்ரோல் ஆகும் ஸோ அதனால் ரத்த சுத்தி குடல் சுத்தி ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் கரூர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க மேபி உங்களோட சன்னோட அந்த கை மட்டும் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க ஃபஸ்ட் நான் அது கரப்பானா அல்லது வந்து காளாஞ்சகப்படைன்னு சொல்லக்கூடிய சோரியாசிஸான்னு பார்த்துட்டு அதற்கான தீர்வுகளை கூட நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேம்மா தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க பேசலாம் வந்து டாக்டர் ஆன் கால் வணக்கம் டாக்டர் வணக்கம் டாக்டர் இணைப்பில் தான் சார் இருக்காங்க உங்க பெயர் என்ன சார் இங்க இருந்து கால் பண்றீங்க பெரியசாமி பெரியசாமிம்மா வயசு 63ம்மா சின்ன சேலம் ஓகே ஃபைன் மா உங்களோட கே சந்தேகம் கேக்கலாம் முழங்கால்லம்மா மூட்டு வலி அதிகமா இருக்குது ஓகே என்ன ஏஜ் ஆகுது சார் 63ம்மா மூட்டு வலி வந்து முழங்கால்ல இருந்து பாதம் வரைக்கும் வலிக்குதுங்கம்மா ஓகே ரெண்டு கால்ல ரைட் சைடு கால் அதிகமா வலிக்குது ஓகே ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து காஃப் மசில் ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து முட்டிலேருந்து ஆங்கிள் வரைக்குமே வந்து பெயின் வந்து அது சின்போன் பெயின்னு சொல்லுவோம் ஸோ காஃப் மசில் கெண்டக்கால் வந்து ரொம்ப இறுக்கமாக இருக்கான்னு பாருங்கள் அப்படிலாம் அதுக்கு வந்து கொஞ்சம் தளர்வாக ஒரு மெடிசன் பால்னு ஒன்று இருக்குது கெட்டியாக ஒரு பந்து மாதிரி இருக்கும் அதை வச்சு நீங்கள் அந்த காஃப் மசில் மேலே வந்து லைட்டாக ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஃப்ரீ ஆகும்போது உங்களுக்கு இந்த சின்போன் பெயின் வந்து அவாய்ட் பண்ணலாம் அதர்வைஸ் வந்து எக்ஸாக்டாக முட்டியில் மட்டும்தான் வலிக்குது அப்படின்னா அது வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் ஏஜிங்னால எலும்பு தேய்மானம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் பொதுவாக தினமாக உரண்டா ஏன்னா அதில் அதிகமாக கால்சியம் இருக்குது அதை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு உளுந்து களி கருப்பட்டி நல்லெண்ணெய் இந்த மாதிரி கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் ப்ளஸ் ஈஸ்ட்ரோஜன் எதுக்காக நல்லெண்ணெய் ஊற்ற சொல்லணும்னா ஈஸ்ட்ரோஜன் வந்து உங்களுக்கு சைனோவல் ஃப்ளூயிட் வந்து ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும் அது தவிர எந்த டைப் ஆஃப் போன் பெயினாக இருந்தாலும் நம்ம வாத பொருட்களை வந்து அவாய்ட் பண்ணும் உருளைக்கிழங்கு வாழைக்காய் சேனக்கிழங்கு இந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணி வாதத்தை வந்து சமநிலைப்படுத்துனீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து பெயின் வந்து இமீடியட்டாக சப்சைட் ஆகும் ப்ளஸ் தண்ணி வந்து கண்டிப்பாக நிறைய குடிக்கணும் தண்ணி நீங்கள் கம்மியாக குடிக்கிறீங்க அப்படின்னா அந்த சைனோவல் ஃப்ளூயிடும் சேர்ந்து ட்ரை ஆகும் இப்போ நம்ம பாடிக்கு வந்து தண்ணி சோர்ஸ் தேவை ரத்தம் வந்து கிட்னிக்கு போய் போய் ஃபில்டராகி யூரினாக கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கும் ஸோ தண்ணி குடிக்கலினா இருக்கிற உண்மையான சத்துக்கள் எல்லாம் கூட அது கிட்னி வந்து எடுத்து ஃபில்டர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஜாயிண்ட் நடுக்குரிய ஃப்ளூயிட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆகி அங்கே போய் காற்று நிரம்பிடும் அப்போ பெயின் வந்து ஜாஸ்தியாகி கிளக் கிளக்குன்னு ஒரு சவுண்ட் வரும் ஸோ அதனால் ஹைட்ரேட்டாகவும் வச்சுக்கணும் ப்ளஸ் எக்ஸ்டர்னலாக வந்து சிவப்பு குக்கில் தயாரும்னு சொல்லி சித்த மருந்து கடைகள் கிடச்சுன்னா அதை நீங்கள் எக்ஸ்டர்னலாக வாங்கியும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன குட் மார்னிங் மேடம் உங்க பேருமா இங்க இருந்து கால் பண்றீங்க நிச்சயமா பேசலாமா உங்க பேர் என்ன இங்க இருந்து கால் பண்றீங்க சிவசங்கரி திருவான்மூர்ல இருந்து கால் பண்றேன் மேம் ஓகே சிவசங்கரி இது யாருக்கான கேள்வி எனக்கான கேள்விதான் உங்க வயசு 40 இயர்ஸ் மேம் ஓகே ஃபைன் மா பேசலாமா டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க உங்களோட சந்தேகம் என்ன வணக்கம் ஓகே மேம் வணக்கம் வணக்கம் டாக்டர் மேடம் உங்க நான் இப்போ கோவிட் பாசிட்டிவ்ல இருந்து 14 டேஸ் குவாரண்டைன் பண்ணி முடிச்சிட்டேன் ஓகே இதுக்கப்புறம் நான் வந்து எப்படி ஃபுட்டு வந்து எடுத்துக்கணும் இப்போ இனிமேல் டெஸ்ட் பண்ணணும்னா நான் நேரில் வரணும் அப்படின்னா நான் எப்படி என்ன மாதிரி ஃபுட் எல்லாம் எடுக்கணும் ஓகே இப்போ உங்களுக்கு என்ன சிம்டம்ஸ்மா இருக்கு ரொம்ப பலவீனமா ஃபீல் பண்றீங்களா டயர்டா இருக்கா எதுவுமே இல்ல மேம் எனக்கு எந்த சிம்டம்ஸுமே இல்ல டயர்ட் ஆகல ஓகே பாடி பெயின் கிடையாது ஃபீவர் டே 1ல இருந்தே ஃபீவர் கிடையாது சரி பட் ஆனா கொஞ்சம் சளி இருக்கிற மாதிரி அது மட்டும் தான் எனக்கு இருக்கு ஓகேமா இப்போ நீங்க ஃபுட் அப்படிங்கும்போது ஜெனரலா இது வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் எடுத்து நீங்கள் போராடி இருக்கீங்க அப்படின்னா உங்களோட இம்யூன் சிஸ்டம் வந்து கொஞ்சம் வீக்னாக இருக்கும் ஏன்னா அது டபிள்யூபிசிஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி ஃபைட் பண்ணியிருக்கும்போது கொஞ்சம் பலவீனம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க டெய்லியும் காலைல ஆம்லா ஜூஸ் நெல்லிக்காய் இருக்குல்ல
ஒரு மூணு பெரிய நெல்லிக்காய் எடுத்துகிட்டு உள்ளுக்குடி சீடு நீக்கிட்டு மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு அதில் கொஞ்சம் உப்பு மிளகுத்தூள் போட்டு காலைல எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிருங்க. அதாவது யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா காலை நெல்லி கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய் இந்த காம்பினேஷன் நீங்கள் எடுத்திங்கனாவே எந்த விதமான நோயும் வராது. ஸோ காலை நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கோங்க. மத்தியானம் வந்து இஞ்சி சாறு, அதில் வந்து இஞ்சி சாறு எப்பவுமே நம்ம எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் வச்சிடணும் சைடில். வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஃபைன் பார்ட்டிகிள்ஸ் ஒரு மாவு மாதிரி அடியில் செட்டில் ஆகும். அதை விட்டுட்டு அந்த தெளி நீரை மட்டும் எடுத்து கொஞ்சம் தேன், அதுக்கப்புறம் பனங்கல் கண்டு இதில் ஏதோ ஒன்று இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி சூடு பண்ணி கஷாயம் மாதிரி வச்சு குடிச்சிருங்க. அதுக்கடுத்து நைட் வந்து கடுக்காய், ஏன்னா காலை நெல்லி கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய் அப்படிங்கிறது நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கடுக்காய் பொடியை வந்து சுடு தண்ணியில் கரைச்சி குடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே காலையில் ஃப்ரீயாக மோஷன் போயிடும். ஏன்னா யூஸ்வலி கொரோனா சிம்டம்ஸ் அப்படின்னாவே உங்களுக்கு டிசென்ட்ரி ஜாஸ்தியாக இருக்கும். எதுக்குனா அந்த இன்ஃபெக்ஷன் பாடி எடுத்து போராடி அதில் வெளியே தள்ளுது. நமக்கு என்ன தான் சிம்டம்ஸ்லாம் வெளியே ஃபீவராக காமிச்சாலும் அந்த எந்த விதமான கிருமியாக இருந்தாலும் நம்ம உடம்புல தங்கி வாழ்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ஸ்டொமக் தான். ஸோ அதனால் ஸ்டொமக் கிளென்சிங் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியம். ப்ளஸ் கடுக்காய் வந்து பார்த்திங்கன்னா அதாவது உங்களுக்கு இன்டெஸ்டைன்ஸில் ஏதாவது புண்ணு ஏற்பட்டுருக்கு அப்படின்னா கூட அதெல்லாமே வந்து ஹீல் ஆகும். அடுத்து கபம் அப்படிங்கிறது நமக்கு நுரையீரலில் சேர்ந்தாலும் அது ஃபார்ம் ஆகிற இடம் குடல் தான். ஸோ அதனால் அந்த கடுக்காய் சூரணம் வந்து நைட்டில் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான கப நோய்கள் வந்து வராது. ஏன்னா காலைல வாதம் அதிகமாக இருக்கும் எல்லாருக்கும், மத்தியானம் பித்தம் அதிகமாக இருக்கும், நைட் கபம் அதிகமாக இருக்கும். இது மூணுமே சமநிலையாக வச்சுக்கிறதுக்கு இந்த காம்பினேஷனில் நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்மளோட இம்யூன் சிஸ்டத்துக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் விட்டமின் டி. விட்டமின் டி வந்து இன்றைக்கி ஜென்ரலாக நீங்கள் எந்த நோயின் நீங்கள் போய் ஃபுல் செக்அப் பண்ணிங்கனாலுமே நிறைய பேருக்கு 95% சொல்லலாம், அவ்வளோ பேருக்குமே விட்டமின் டி வந்து 9-8 தான் இருக்குது. ஸோ அதை வந்து நல்லா ஹை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாடி பெயின் இருக்காது, ப்ளஸ் இம்யூன் சிஸ்டம் நல்லாயிருக்கும், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துமே வந்து விட்டமின் டி தான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இது நமக்கு ஈஸியாக கிடைக்கிறதுனா வெயிலில் வந்து போய் எக்ஸ்போஸ் ஆகிறது தான். காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே இருக்கக்கூடிய சன்லைட்லேயோ மாலை 4-5 மணிக்குள்ளே இருக்கக்கூடிய சன்லைட்லேயும் நம்ம கொஞ்சம் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிக்கும் போது விட்டமின் டி வந்து நமக்குள்ளே இன்க்ரீஸ் ஆகும். இல்லை எனக்கு அந்த மாதிரி டைம் இல்லை, நான் ஃபுல்லாகவே ஆஃபீஸில் தான் இருக்கேன், எனக்கு ஷெடியூல் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து விட்டமின் டி வந்து வேறு எப்படி கிடைக்கும்னா உங்களால் வெயிலில் போய் நிற்க முடியலனா கூட மற்ற உணவுகளை வெயிலில் காய வச்சு சாப்பிடலாம். அதுதான் அந்த நெல்லிக்காய் இஞ்சி இதே காம்பினேஷனை வந்து நீங்கள் நெல்லிக்காய் எடுக்கிறீங்க அல்லது இஞ்சி எடுக்கிறீங்கன்னா தோலை நல்லா சீவி இஞ்சிக்கு நல்லா தோல் சீவிக்கோங்க. நெல்லிக்காய் இருந்தால் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சீடை நீக்கிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் வேக வச்சுருங்க. வெந்ததுக்கு அப்புறமா அந்த பீசஸ் எடுத்துகிட்டு போய் வெயிலில் கொண்டாரு காய வச்சுட்டே இருங்க. ஒரு 7 நாள் வெயிலில் வச்சு வச்சு எடுத்திங்கன்னா நல்லா திக்னிங் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரிஜினலாக ஹனியில் போட்டு வச்சுட்டு ஈரம் கைப்படாமல் ஸ்பூனில் எடுத்து டெய்லி ஒரு பீஸ் சாப்பிடுவாங்க. அதில் விட்டமின் டி இருக்கும், விட்டமின் சி இருக்கும். ஏன்னா நேச்சுரலாகவே உங்களுக்கு நெல்லிக்காயில் விட்டமின் சி இருக்குன்னா நம்ம நெல்லிக்காயை வெயிலில் வச்சதுக்கப்புறம் அதில் விட்டமின் டியும் அப்சர்வ் ஆகிடும். ஸோ அப்போ அதை நம்ம சாப்பிடும்போது விட்டமின் டி ஈஸியாகவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தயவு செய்து புளி கொஞ்ச நாள் குறைச்சிருங்க. ஏன்னா உங்களுக்கு ஆஃப்டர் எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் கொரோனா வந்தாலும் சரி வந்துட்டு போனதுக்கப்புறம் உங்களோட ஹீமோக்ளோபின் லெவல் வந்து பிளேட்லெட்ஸ்லேருந்து எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சு காணப்படும். ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் திருப்பி ரீகெயின் பண்ணணும்னா ஒரு சைட் சத்துள்ள நான் சொன்ன விஷயங்கள்லாம் சாப்பிட்டுருப்பீங்க. பட் புளியை கூட சேர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இது எல்லாத்தையும் வெளியே காப்பர் நியூட்ரியன்ட்லேருந்து அயன் கரண்ட்லேருந்து வெளியே ஏற்றிடும். நமக்கு வந்து உள்ள அப்சர்ப்ஷன் நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம செம்பு பாத்திரம் இருக்குது, அதை நீங்கள் வந்து தேய்ச்சி கழுவுறீங்க அப்படின்னா என்ன யூஸ் பண்ணுறீங்க? புளி வச்சு தானே தேய்ச்சி கழுவுறீங்க. அப்போது செம்பு சத்து அயன் சத்துலாம் நல்லா சாப்பிட்டுட்டு புளியும் கூட சாப்பிட்டிங்கன்னா அதெல்லாம் கரைச்சி கரைச்சி வெளியே ஏற்றிடும், உள்ள எதுவுமே தங்காது. ஸோ அதனால் புளிப்பை குறைச்சிக்கோங்க. தக்காளி லெமன் சேர்த்துக்கலாம். பட் புளி வந்து குறைச்சிங்க அப்படின்னாவே ஆஃப்டர் எந்த டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் யூ கேன் ரீகெயின் த எனர்ஜி. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் லீனா திருவள்ளூர்ல இருந்து கால் பண்றேன். ஓகே ஃபைன்மா, உங்களோட கேள்வி கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. டாக்டர், எனக்கு மேரேஜ் ஆகி 6 மந்த் ஆகுது. ஓகே. இன்னும் கன்சீவ் ஆகலன்னு ஹாஸ்பிடல் போனா தைராய்டு டெஸ்ட் எடுத்தா தைராய்டு இருந்துச்சு. தைராய்டு 20 இருந்துச்சு. TSH ஆ? ஹலோ, தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் 20 இருந்ததா? தைராய்டு TSH லெவல் 20. ஓகே. அது இல்லை, 1 மந்த் டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கேன். சரிம்மா, இன்னும் நான் ஃபுட்டு டயட்லாம் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் கன்சீவ் ஆகிறதுக்கு? ஓகேம்மா, தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ரொம்ப ரொம்ப ஹையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக தைராய்டில் கூடிய சிக்னல் தான் ஓரிஸ் போய் ஓரிஸ்லேருந்து எக் டெவலப் ஆகும். பட் தைராய்டிலே இஷ்யூஸ் இருக்கும்போது எக் ப்ரொடக்ஷன், அதாவது எக் வந்து க்ரோ ஆகிறதுலேருந்தே வந்து ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அந்த தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனுங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு தைராய்டிலேருந்து உற்பத்தி ஆகிற ஒரு விஷயம் கிடையாது, அது பிரெயின்லேருந்து ஹைப்போதாலமஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு சிக்னல். இப்போ நம்ம தைராய்டு வந்து ப்ராப்பராக T3-T4 சொல்லக்கூடிய ட்ரை அயோடோதெராக்சின் டெட்ராயோடோதெராக்சினை ப்ராப்பராக சுரக்கலை அப்படின்னா நம்ம பிரெயின்லேருந்து ஒரு சிக்னல் வரும், அதுதான் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் TSH.
இது நார்மலாக உங்கள் தைராய்டு வந்து T3 T4 சுரந்துட்டு இருக்கும்போது தேவையில்லாமல் இது வந்து இன்டியூஸ் பண்ணிகிட்டே இருக்குது, தூண்டி விட்டுகிட்டே இருக்குது அப்படின்னா அது ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். நம்ம இம்யூன் சிஸ்டம் தப்பாக செயல்படுது. எப்படி தப்பாக செயல்படுதுன்னா, ஏற்கனவே உங்களுக்கு சுரக்கக்கூடிய T3 T4 நம்ம பிரெயினுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஏன் ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா, ஏற்கனவே அவ்வளோ பழைய கழிவுகள், நஞ்சுக்கள், பழைய ஹார்மோன்ஸ் இதெல்லாமே வந்து உங்கள் பிளட்டில் சுற்றிக்கிட்டு இருக்குது. அப்போ T3 T4 யாருன்னு நம்ம பிரெயினுக்கு தெரியாமல் திருப்பி திருப்பி அதை ப்ரொடியூஸ் பண்ண சிக்னல் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ எதனால் உங்களுக்கு அந்த நஞ்சுக்களும் அந்த பழைய ஹார்மோன்ஸும் வெளியே ஏறாமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் கான்ஸ்டிபேட்டடாக இருப்பீங்க, மோஷன் சரியாக டெய்லியும் போகாமல் இருந்திருப்பீங்க, அல்லது தண்ணி நிறைய குடித்து யூரின் போகாமல் இருந்திருப்பீங்க, அல்லது டெய்லி ஸ்வெட் அவுட் பண்ணாமல் ஒரு ரொம்ப செரண்டரியான ஒரு லைஃப் ஸ்டைல் இருந்திருப்பீங்க. இதில் பத்தாத்துக்கு ஹெவி ஸ்ட்ரெஸ் இருக்கும், அது வந்து கார்டிசோல் போன்ற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸையும் ரத்தத்தில் ரிலீஸ் பண்ணும். இவ்வளோ பழைய கழிவுகளும் நம்மளோட லிவர் வந்து ப்ராப்பராக வெளியேற்றாமல் தவறியிருக்கும். ஸோ நஞ்சுக்கல் வந்து வெளியேற்றுறது மட்டும் இல்லாமல் பழைய ஹார்மோன்ஸையும் வெளியேற்றுறது லிவரோட ஃபங்க்ஷன். ஸோ லிவர் வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு ஃபேட்டியாக இருந்ததுனால டிஎஸ்ஹெச் ஹையாக காமிக்கும். ஸோ கன்சிடபிளாக நம்ம இது எல்லாத்தையுமே வந்து பார்த்து என்ன காரணம், ரூட் காஸ்னால் உங்களுக்கு வந்து டிஎஸ்ஹெச் ஹையாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதற்கான தீர்வுகள் சொல்கிறது தான் ப்ராப்பரான ஒரு விஷயமா இருக்கும். இப்போதைக்கு நீங்கள் வந்து க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ப்ரக்கோலி, கேபேஜ், காலிஃப்ளவர், ஓட்ஸ் இதெல்லாமே வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. பிங்க் சால்ட், ஹிமாலயன் ராக் சால்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. பல பலன் இருக்கக்கூடிய பாலிஷ் போட்ட சால்ட் வந்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆர்கானிக் சால்ட்டாக யூஸ் பண்ணிட்டு வாங்க. ஸோ இதுவே உங்களுக்கு ஓரளவுக்கு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். மற்றபடி உங்களுக்கு லிவரும் பார்க்க வேண்டியிருக்கும், உங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே நம்ம கேட்டு தான் அதுக்கான ப்ராப்பரான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க முடியும். நீங்கள் வேணால் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க 9600000037 ரிப்போர்ட்ஸ் அனுப்புனீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு என்ன ரீசன், மேபி அல்ட்ராசவுண்ட் எதுவும் எடுத்துருந்தீங்க, யூஎஸ்ஜி ஹோல் அப்டமன் அப்படின்னா அதையும் அனுப்புனீங்கன்னா ஃபேட்டி லிவர் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அதற்கான ப்ராப்பர் கைடன்ஸ் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஓகேம்மா, நன்றி நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? மேடம், சேலத்துல இருந்து பத்மாங்கிற பேஷண்டாக நான் பேசுறேன். ஓகே, அவங்களோட வயசு சார்? 61. ஓகே, ஃபைன். டாக்டர் இணைப்பில் தான் சார் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். முன்னாடி ஒரு பேஷண்ட்க்கு நீங்க அட்வைஸ் பண்ணீங்க இந்த ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம் சிமிலர் தான் ஆல்மோஸ்ட். பட் என்ன பாத்தீங்கன்னா, அது கருப்பு கருப்பு அந்த சின்ன பொப்புளம் மாதிரி வருது. மார்னிங்ல அரிப்பு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிருக்கு. பிரசன்சி வந்து இது எடுத்துட்டு இருக்காங்க, இங்கிலீஷ் மெடிசன்ஸ், மெட்ரோ, டெசோல், அதுக்கப்புறம் லெவோசிட்ரிசின், அப்புறம் டெஃப்மோட், இதெல்லாம். இப்போ இவங்க வந்து அவ்வளவா முன்னேற்றம் தெரியல. சோளம், கம்பு, கார அரிசி, அதுக்கப்புறம் மோஸ்ட்லி சீ ஃபுட்ஸு, கத்திரிக்காய் இதெல்லாமே வந்து கட் பண்ணிக்கோங்க. அதாவது இதெல்லாமே ஏன் கட் பண்ண சொல்கிறோம், அந்த சிதர் பாடலை ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது எதுவுமே வந்து தண்ணியில் வந்து கரையாத ஒரு விஷயம். இப்போ நீங்கள் கார்ன் எடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சாலும் அது கெட்டியாகவே தான் இருக்கும். இப்போ ட்ரை ஃபிஷ் கருவாடு எடுத்தீங்கனாலும் அது அப்படியே தான் இருக்கும், கெளுத்தி மீனும் கெட்டியாக தான் இருக்கும். ஸோ கம்புமே நீங்கள் எவ்வளோ நேரம் வேக வச்சிங்கனாலும் அது இந்த மாதிரியான இன்சோலிபிள் ஃபைபர் வந்து பார்த்திங்கன்னா வயதில் போய் அங்கே ஒட்டிக்கும். அப்போ பழைய மலமாக உருவெடுத்து நஞ்சுக்களை வந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். ப்ளஸ் நம்ம கொடுக்குற மெடிசனும் வந்து ப்ராப்பராக அப்சர்வ் ஆகாது. ஸோ இதனால தான் இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சி உள்ள அந்த ஃபுட்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து சித்த மருத்துவத்தோட ஒரு ப்ராப்பர் பத்தியமாகவும் இருக்கும். அகத்திக்கீரை, சோளம், கம்பு இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ண சொல்லுவோம், ஏன்னா நம்ம கொடுக்குற மெடிசனும் ப்ராப்பராக அப்சர்வ் ஆகிறதுக்காக. ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலாக நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம். மெயினாக வந்து மலக்கட்டு இல்லாமல் பார்த்துக்கணும். மோஷன் ஃப்ரீயாக டெய்லியும் போனாவே ரத்தம் வந்து சுத்தமாகும். ரத்தம் சுத்தமாக இருந்தாலே தோல் நோய்கள் வராது. அதனால் நீங்கள் நிலவாறை அல்லது பொன்னாவாறை சூரணம் இருந்ததுன்னா டெய்லி நைட் வந்து சுடுதண்ணியில் கரைச்சி குடிச்சிட்டாங்க அப்படின்னா இன்டெஸ்டல் மொட்டிலிட்டி வந்து தூண்டப்பட்டு மோஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லிவர் கிளென்சிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். லிவர் நல்லா இயங்கிறதுக்கு எப்படி காமாலை நோயில் கீழே நெல்லி அரைச்சி ஒரு கல்கமாக மோரில் கலந்து காலைல குடிக்க சொல்கிறாங்களா, அந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம கீழே நெல்லியோ கரிசாலையோ வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு உருண்டை எடுத்து மோரில் கலந்து காலைல எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டோம் அப்படின்னாவே அவங்களுக்கு வந்து லிவரில் தான் ஃபேட்டி லிவர், லிவர் சிரோசிஸ் இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருந்தாலும் அதில் வந்து சரியாகும். இது தவிர சித்தமத்தில் கரப்பான் தைலம்னு சொல்லி உங்கள் பக்கத்தில் சேலத்தில் ஏதாவது சித்தா மெடிக்கல் ஷாப் இருந்தால் கரப்பான் தைலம் வாங்கி அதை நீங்கள் எக்ஸ்டர்னல் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க. இதில் எதுவும் சரியாகலை அப்படின்னா தாராளமாக நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி மெடிசன்ஸ் வந்து போஸ்ட்டில் அனுப்புறதுக்கோ அல்லது எங்களோட கேம்ப் உங்களுக்கு எது நியர்பையோ அங்கே நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணியும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். தேங்க் யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா, இங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் கீதா, இஞ்சம்பாக்கத்துல இருந்து கால் பண்றோம். ஓகே, ஃபைன் மா, இது யாருக்கான கேள்விமா? என்னுடைய சன் கோசரம் கேக்குறேன். அவரோட வயசு?
அவருடைய வயசு 27. ஓகே ஃபைன்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா. பையனுக்கு கொழுப்பு கட்டி வருது. ஓகே. கையெல்லாம் கொழுப்பு கட்டி கொண்டு சின்ன சின்ன கட்டி கட்டியா இருக்கு. ஓகேம்மா, என்ன வயசு ஆகுதும்மா? 27. நைட் ரொம்ப லேட் நைட் தூங்குவாங்களா? ஆமா ஆமா, நைட் ஷிஃப்ட் தான் அவங்களுக்கு. நைட் ஷிஃப்டில் இருந்தாலே லிவர் மெட்டபாலிசம் வந்து ப்ராப்பராக இயங்காது. லிவர் நல்லா இயங்கலைன்னா நம்ம கொழுப்பை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கான பித்தனின்னு சொல்லக்கூடிய பைல் செக்ரீஷன் வந்து ப்ராப்ளம் இருக்கும். அல்லது சம்டைம்ஸ் வந்து அது சிறுகுடலை கலக்காமல் அப்ஸ்ட்ரக்ட் ஆகும்போது இந்த மாதிரி லிப்போமா ஃபார்ம் ஆகும். யூஸ்வலாக பித்தப்பை வந்து நமக்கு சீராக இருக்கணும் அல்லது இனிமேல் ரெகுலர் ஆகணும் அப்படின்னா 9 o'clockலாம் தூங்க ஆரம்பிக்கணும். நைட்டில் 9 o'clockலேருந்து தூங்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தான் 9 to 11 வந்து நம்மளோட பித்தப்பை வந்து நல்லா இயங்கி அதனோட கழிவுகளை வெளிப்படுத்தி அது நல்லா ப்ராப்பராக வேலை செய்யும். அடுத்தது 11 to விடியகாலம் 3 மணி வரைக்கும், மிட் நைட் 11 o'clockலேருந்து விடியகாலம் 3 வரைக்கும் தான் நம்மளோட கல்லீரல் லிவர் வந்து இயங்கக்கூடிய அதை வந்து ரெஜூனேட் பண்ணக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய நேரம். அந்த டைமில் வந்து நம்ம ரெஸ்ட்டு கொடுக்காமல் அப்போ போய் சாப்பிட்றது, அப்போ போய் லிக்கர் எடுக்கிறது, இந்த மாதிரி பழக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரச்சனை இருக்கும். ஸோ மெயினாக நைட் 9 o'clock வந்து தூங்க ஆரம்பிச்சிடும். நேச்சுரல் ஃபேட் பர்னர்ஸ் வந்து சித்த மருத்துவத்தில் நவக குக்லு அப்படின்னு ஒரு ப்ரிப்ரேஷன் இருக்குது, அது வேணால் நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி டெய்லி நைட் 2 மாத்திரை போட சொல்லுங்கள். ப்ளஸ் உணவில் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம், மஞ்சத்தூள், இஞ்சி, பூண்டு, மிளகு இதெல்லாமே வந்து நேச்சுரல் ஃபேட் பர்னர்ஸ். இதெல்லாம் வந்து நிறைய எடுத்துக்க சொல்லுங்கள். முடிஞ்சால் இஞ்சியும், இஞ்சி வந்து நல்லா சாறு எடுத்துகிட்டு கொண்டார் அந்த தெளிவு விட்டு அடியில் இருக்கிற மாவு விட்டுட்டு நீங்கள் அதை வந்து இஞ்சி சுரசம்னு சொல்லுவோம், சித்தால ஒரு சிரப் மாதிரி பண்ணி வச்சுட்டு தேன் வந்து ஊற்றி கொஞ்சம் சிரப் மாதிரி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா டெய்லி ஒரு 2 ஸ்பூன் 3 வேளையுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் அது வந்து நல்லாவே அந்த கொழுப்பு எல்லாமே வந்து கரைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் எக்ஸ்டர்னலாக வந்து மஞ்சத்தூளும் ஆலிவ் ஆயிலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி லிப்போமா மேலே அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு உத்தரம் கொடுத்தீங்கன்னா சரியாகும். மற்றபடி லிப்போமா அப்படிங்கிறது உடலுக்கு எதுவும் பாதிப்புகள் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் அது வந்து ஒரே இடத்துல டெபாசிட் ஆகி ரொம்ப அளவுக்கு அதிகமாக வளரும்போது பக்கத்தில் ஏதாவது நரம்புகளையோ டெண்டான்ஸையோ வந்து அழுத்தும் போது வலி இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து அதை ரிமூவ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதர்வைஸ் வந்து இது ஒன்றும் பண்ணாது. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். மேம், நாங்க ஜெயா மேம், நாங்க திருச்செங்கோட்டில இருந்து பேசுறாங்க. ஓகே ஜெயாமா, இது யாருக்கான கேள்வி? மேடத்துக்கு சார் பேசணும். நிச்சயமா பேசலாமா? யாருக்கான கேள்வி? உங்க மகனுக்கு கேக்குறீங்களா இல்ல உங்களுக்காக கேக்குறீங்களா? யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி கேக்குறாங்க. ஓகே, உங்க வயசுமா? எங்க வயசு 34 ஆகுது. பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் மேம், எனக்கு வந்து 34 ஆகுதுங்க மேம். எனக்கு அடிக்கடி வந்து பின்னாடி முதுகு வலி வந்து லெஃப்ட் சைடு மட்டும் வருதுங்க மேம். சரிம்மா. அப்புறம் ஷோல்டர்ல வந்து பெயின், ரெண்டு ஷோல்டர்லயுமே வந்து உள்ளுக்குள்ள வந்து பெயினா இருக்குங்க மேம். ஓகே. அப்புறம் அப்பப்ப வந்து எல்போ வலிக்கும் மேம். அப்புறம் ரிஸ்ட் பெயின் வரும் மேம். அப்பப்ப வந்து இந்த நெஞ்சு எலும்பெல்லாம் வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க மேம். ஆல்மோஸ்ட் எல்லா ஜாயிண்ட்டுமே உங்களுக்கு பெயினா இருக்கு அப்படின்னா அது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கான்னு பாத்தீங்களா மேம்? ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு, ஆர்ஏ ஃபேக்டர் பாத்தீங்களா, செக் பண்ணீங்களா? ஆர்த்தோ டாக்டர் ஆல்ரெடி நான் செக் பண்ணேன் மேம். அவருக்கு வந்து எனக்கு வந்து இந்த போன்ல இருக்கிற கால்சியம் எல்லாம் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு லாஸ்ட் 3 months முன்னாடி அவர் சொல்லி டேப்லெட் எல்லாம் கொடுத்தாங்க மேம். சரி. அப்புறம் அதே நான் என்ன கன்யூ பண்ணீங்க மேம், இப்போ எனக்கு வெள்ளை சக்கரை நிறைய சாப்பிடுவீங்களா? ஒயிட் சுகர் நிறைய சாப்பிடுவீங்களா? வெள்ளை சக்கரை நிறைய போட்டு குடிப்பீங்களா? காஃபி டீ எல்லாம் வெள்ளை சக்கரை நிறைய குடிச்சிங்கன்னா எலும்பெல்லாம் ஃபுல்லாக தேஞ்சு போயிடுமா. நீங்கள் கால்சியம் எவ்வளோதான் சத்துள்ள கால்சியம் சாப்பிட்டாலும் ஒயிட் சுகர் எடுத்தீங்கன்னா மொத்தமும் போன்ஸ்லாம் வீக் ஆகிடும். ஒயிட் சுகர் ஃபஸ்ட்டு கட் பண்ணுங்கள். பனங்கள் கண்டு, பனவெல்லம், கருப்பட்டி, தேன் இந்த மாதிரி நேச்சுரல் ஸ்வீட்னஸ் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சுகர் இல்லைன்னா. மற்றபடி நீங்கள் ஒயிட் சுகர் கண்டிப்பாக இனிமேல் யூஸே பண்ணாதீங்க. அப்புறம் மில்க், மில்க் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கோங்க, அதில் கால்சியம் இருக்குது. தைராய்டு இல்லைன்னா கேபேஜ், காலிஃப்ளவர், முட்டைக்கோஸு இதெல்லாம் எடுத்துக்கலாம், அதுலேயும் கால்சியம் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் மில்லட்ஸில் வந்து தினையில் நிறையா இருக்குது, உளுந்தில் நிறையா இருக்குது. இந்த மாதிரி நான் உணவுகள் நிறையா சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து போன்ஸ் நல்லா ஸ்ட்ரென்த்தன் ஆகும். பட் நீங்கள் சாப்பிட்ற கால்சியம் நல்லா இன்னும் ப்ராப்பராக அப்சர்வ் ஆகணும்னா தைராய்டுலேருந்து உற்பத்தி ஆகிற கால்சிட்ரோனின் ஹார்மோனும் பேலன்ஸ்டாக இருக்கணும். தைராய்டில் எதுவும் இம்பேலன்ஸ் இருந்ததுன்னா கால்சியம் அப்சார்ப்ஷன் நடக்காது. ப்ளஸ் விட்டமின் சியும் நீங்கள் எடுக்கும்போது கால்சியம் அப்சார்ப்ஷன் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகும். விட்டமின் டியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் போன்ஸ் டென்சிட்டிக்கு. ஸோ முடிஞ்சால் வெயிலில் ஒரு 4 to 5 o'clock நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிக்கோங்க. பட் இது வந்து வெறும் ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு தேய்மானத்தினால உண்டான வழியாக இருந்தால் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். பட் ஆர்ஏ ஃபேக்டர் பாசிட்டிவ், உங்களோட இம்யூன் சிஸ்டம் தப்பாக செயல்படும் போது உங்களோட சொந்த ஜாயிண்ட் அழிச்சிட்ருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து குடல் சுற்றி பிளட் பியூரிஃபிகேஷன், லிவர் ஃபங்க்ஷன் இதெல்லாம் கரெக்ட் பண்ணி இம்யூன் சிஸ்டத்தை கரெக்ட் பண்ணும். இல்லைனா அது நம்மளோட செல்களே அழிக்க ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து இப்போ நான் சொன்ன விஷயங்கள் ஓரளவுக்கு தான் ஹெல்ப் பண்ணும்.
நீங்கள் வந்து பிளட் டெஸ்ட் பண்ணி ஆர்ஏ ஃபேக்டர் பாசிட்டிவாக இல்லையான்னு பாருங்கள். ப்ளஸ் பிளட்டில் வந்து யூரிக் ஆசிட் லெவலும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். சம்டைம்ஸ் யூரிக் ஆசிட் எக்ஸஸாக இருந்தாலும் ஜாயிண்ட் பெயின் வரும். நிறைய டைப் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது. இப்போ கவுட் ஆர்த்ரைட்டிஸ்னால் யூரிக் ஆசிட் அதிகமாகி ஜாயிண்ட் ஜாயிண்ட்டுக்கு போய் தங்கி வலி வேதனை கொடுக்கும். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னால் எலும்பு தேய்மானத்தினால. ஸோ ஆர்ஏ ஃபேக்டர்னால் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இம்யூன் சிஸ்டம் தப்பாக செயல்படுறதுனால. ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்பில் இருக்கிறதுனால ஃபஸ்ட் நம்ம என்ன டயக்னோஸ் பண்ணால் தான் அதுக்கான ப்ராப்பர் ரெமெடி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? வணக்கம் மேடம், எங்களுக்கு வந்துட்டு அம்மாவுக்கு வந்துட்டு வயசு வந்து 50 மேடம். ஓகே ஃபைன்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம், நான் சிதம்பரத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே, அம்மாவுக்கு வந்துட்டு சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் மூணுமே இருக்கு மேடம். சரிம்மா, மூணுத்துக்குமே வந்துட்டு மாத்திரை தான் மேடம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு அவங்களுடைய ப்ரோக்ராம் பார்த்தோம், எங்களுக்கு வந்துட்டு ஹோமியோபதி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, இதில் வந்துட்டு அவங்க வந்து மயக்கம் வந்து நிற்கவே இல்லை, மயக்கம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து முடி வந்து நிறைய ரொம்ப ஹெவியா கொட்டுது மேடம், ஃபுல்லாக போய் தலை சேவரப்ப முடி கைண்டு வருது மேடம். ஓகேம்மா, இதுக்கு நாங்கள் வந்துட்டு அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் நிறுத்திட்டு எங்களுக்கு சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் எல்லாத்துக்குமே சாப்பிட்ற மாத்திரையோட சைட் எஃபெக்ட்லேயே உங்களுக்கு ஹேர் ஃபால் நிறைய இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து சுகர் பொறுத்த வரைக்கும் என்ன டைப் ஆஃப் சுகர்னு பார்க்கணும். சுகர் டெஸ்ட் எடுக்கும்போது எப்பவுமே இன்சுலின் லெவலையும் செக் பண்ணுங்கள். இன்சுலினே சுரக்கலை அப்படின்னா டைப் டூ. இன்சுலின் சுரந்து, ஐ மீன் இன்சுலினை சுரக்கல அப்படின்னா டைப் ஒன். இன்சுலின் சுரந்து நம்ம பாடி யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியலனா டைப் டூ. ஸோ ஃபஸ்ட்டு என்ன டைப் ஆஃப் சுகர் அப்படிங்கிறத பார்த்து அதற்கான ரெமடிஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். அடுத்து கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது நீங்கள் மாத்திரை சாப்பிட்டு குறைக்கணுங்கிற ஒரு விஷயமே கிடையாது. உங்களோட உணவு மாற்றங்கள் கொண்டு வந்தீங்கனாவே கொலஸ்ட்ரால் குறையும். நீங்கள் கொலஸ்ட்ரால் நிறைய பேர் பார்த்துருக்கேன், கொலஸ்ட்ரால் மாத்திரை கொலஸ்ட்ரால் மாத்திரை பக்கத்தில் தான் இருக்குது, எனக்கு இன்னும் ரெண்டு வடை கொடுங்கன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எண்ணெயில் பொறிச்சு பொறிச்சு நீங்கள் சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொலஸ்ட்ரால் மாத்திரை லைஃப் லாங் சாப்பிடும்போது நிறைய விதமான சைட் எஃபெக்ட்ஸ் வரும். ஏன்னா நம்மளோட நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், நர்வ் செல்ஸ்லேயும் உங்களுக்கு ஃபேட் இருக்குது, ப்ளஸ் நம்ம பிரெயினே ஃபஸ்ட்டு ஃபேட்டு தான். ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிதைவடையும் நம்ம சாப்பிட்ற கொலஸ்ட்ரால் மாத்திரை. அப்போது ஞாபகம் மருதி வரும், நரம்பெல்லாம் வந்து நம்னஸ் ஆகும். அதனால் உணவில் வந்து மாற்றங்கள் கொண்டு வந்து கொலஸ்ட்ரால் குறைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். கெட்ட கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாக லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் சொல்லுவோம். ஸோ ஹை டென்சிட்டி அப்படிங்கிறது குட் கொலஸ்ட்ரால். இது இல்லாமல் ட்ரைக்ளிசரைட்ஸுங்கிறது மொத்தம் மூணு டைப் ஆஃப் கொலஸ்ட்ரால் இருக்குது. இந்த ட்ரைக்ளிசரைட்ஸ் வந்து நம்ம வனஸ்பதி, பேக்கரி ஐட்டம்ஸு, க்ரீம் இதெல்லாம் சாப்பிடும்போது நம்ம ஸ்கின்னுக்கு அடியில் போய் தங்கக்கூடியது ட்ரைக்ளிசரைட்ஸ். குட் கொலஸ்ட்ரால்னு ஏன் சொல்கிறோன்னா நல்ல கொலஸ்ட்ரால் மீன் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஆல்ரெடி டியூப்பில் ஏதாவது ஃபேட்டு, கெட்ட கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் தங்கி தங்கி ஹார்ட் பிளாக்லாம் ஏற்படுத்துதில்ல, அதெல்லாத்தையும் வந்து உடச்சி வெளியே எடுத்துகிட்டு வரும். அதனால தான் அதுக்கு பேர் குட் கொலஸ்ட்ரால். ஏன் லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் கெட்ட கொலஸ்ட்ரால்னு சொல்கிறோன்னா அது அங்கங்கே போய் தேங்கிக்கும், நகர்ந்து நகர்ந்து ரத்தத்தில் போயிட்டுருக்காது, அங்கங்கே போய் டெபாசிட் ஆகி பிளாக் ஏற்படுத்தும். ஸோ இது மூணுக்குமே வந்து நீங்கள் கொஞ்சம் சுடு தண்ணி குடிங்க. ப்ளஸ் நம்மளோட சொன்ன மாதிரி நேச்சுரல் ஃபேட் பர்னர்ஸ், இஞ்சி, பூண்டு, எலுமிச்சம்பழம், மஞ்சத்தூள், மிளகு, தேன் இதெல்லாம் நிறைய எடுத்திங்கனாவே உங்களுக்கு நேச்சுரலாகவே இந்த கொலஸ்ட்ரால்லாம் வந்து லோவர் ஆகும். உணவில் வந்து எண்ணெயில் பொறிச்சு சாப்பிடாதீங்க. எண்ணெயில் பொறிக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நெய் நல்லது. ஏன்னா நெய் வந்து ஜென்ரலாக ஸ்மோக்கிங் பாயிண்ட் 500 மேலே ஹீட் பண்ணும்போது தான் ப்ளூ ஃபியூம்ஸாக கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு கார்சினோஜெனிக் எஃபெக்டாக மாறும், அதாவது கேன்சர் காசிங் ஏஜென்ட்டாக மாறும். நெய் வந்து நீங்கள் எவ்வளோ அடித்தாலும் தாங்குங்கிற அளவுக்கு சூடு பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலும் பிரச்சனை கிடையாது. பட் இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ஸ்மோக்கிங் பாயிண்ட் 250 தான், பட் அதை வந்து கொதிக்க வச்சு அப்படியே சும்மா அப்படியே அந்த ப்ளூ ஃபியூம்ஸ் வந்து திருப்பி அந்த எண்ணெய் போய் பத்திரப்படுத்தி வச்சு அடுத்த நாள் அப்பளம் பொறிக்க யூஸ் பண்ணுவாங்க, மாற்றி மாற்றி ஒரு நாள் பஜ்ஜி போடுவாங்க. இப்படியே வந்து பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் ட்ரைக்ளிசரைட்ஸ், பேட் கொலஸ்ட்ரால்லாம் மாறி டியூப்பில் பிளாக் ஏற்படும். ஸோ இதெல்லாம் குட் கொலஸ்ட்ரால்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நட்ஸ் எடுத்துக்கோங்க, அதெல்லாமே குட் கொலஸ்ட்ரால். நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க, குட் கொலஸ்ட்ரால். ஆலிவ் ஆயில் குட் கொலஸ்ட்ரால். ஸோ இந்த மாதிரி நேச்சுரலாக நீங்கள் ஃப்ளாக்ஸீட் ஆயில் இதெல்லாமே குட் கொலஸ்ட்ரால். எடுக்கும்போது கெட்ட கொலஸ்ட்ரால் குறையும். ஸோ கொலஸ்ட்ரால்க்கு நீங்கள் மெடிசன் எடுக்க வேண்டியதில்லை, உணவுலேயே மாற்றங்கள் கொண்டு வாங்க. அடுத்தது வந்து பிபி. பிபிங்கிறது பித்த நோய். ரத்தத்தில் வந்து பித்தம் அதிகமாக இருக்கும்போது பிளட் ப்ரெஷர் வந்து ஷூட் ஆகும். ஏன் பிபி அதிகமாக இருக்குனா நிறைய காஃபி குடிக்கிறாங்க மெயினாக. ஸோ காஃபியில் வந்து கெஃபைன் வந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம ஹார்ட்டை வந்து பம்ப் பண்ணுது, பம்ப் பண்ணி ஓவரா ரத்த ஓட்டத்தை கொடுத்து அப்போதைக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்து நல்லா ஆக்டிவாக வச்சுக்கும். ஆனால் என்ன பண்ணுதுன்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், நம்மளோட ஹார்மோன்ஸ், நரம்பு செல்களுக்கு நடக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் மொத்தத்தையும் எல்லாம் யூரினில் வெளியேற்றிடும். ஸோ காஃபி குடிச்சு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா யூரினோட அவுட்புட் ஜாஸ்தியாக இருக்கும், காஃபி ஸ்மெல்லே வரும். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா செம டயர்டாகி ஒரு மாதிரி
முன்னாடி இருந்த ஒரு உற்சாகமே இல்லாத அளவுக்கு போயிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து பிளட் ப்ரெஷரையும் வந்து ஷூட் பண்ணுறது காஃபி. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் காஃபி டீ வந்து சப்ஸ்டியூட் பண்ணி சுக்குமல்லி காஃபி அந்த மாதிரி குடிங்க. ஏதோ ஒன்று சூடாக குடித்தா நமக்கு எப்பவுமே எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ அதனால் அது மாதிரி ஃபாலோ மல்லி சுக்கு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பணங்களுக்கு என்னோட போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு சுக்குமல்லிக்காக ரெடியாக கூட வெளியே நிறைய இடத்துல கிடைக்குது, அதை கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உணவில் கண்டிப்பாக மாற்றங்கள், எந்த நோயாக இருந்தாலுமே உணவே மருந்து, இதில் மாற்றங்கள் கொண்டு வந்தீங்கன்னா வாழ்நாள் ஃபுல்லாக மாத்திரைகள் சாப்பிட தேவையில்லை. அப்போதைக்கு எமர்ஜென்சியாக ரொம்ப வலிக்குதா ஏதோ ஒரு மெடிசன்ஸ் பெயின் கில்லர்ஸோ ஏதோ யூஸ் பண்ணலாம். பட் வந்து த்ரூ அவுட் த லைஃப் வந்து சக்கரை பிபி இதுக்கெல்லாம் நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் வச்சுருப்பாங்க, அது கிழிஞ்சு போய் செலோ டேப்லாம் பொட்டி ஒட்டி எடுத்துருவோம். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சரியாச்சா கம்மியாச்சா அதிகமாச்சான்னு கூட பார்க்காம 5 வருஷமாக அதே ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ரெகுலர் செக்கப்பும் போங்க, ஏதாவது தேவைப்பட்ட டோசேஜும் குறைங்க, ப்ளஸ் கண்டிப்பாக உங்களோட உணவு அது லைஃப் ஸ்டைலையும் ஃபுட்லேயும் சேஞ்சஸ் கொண்டு வந்தீங்கன்னா ஈஸியாகவே அது வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கட்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, அனுசியா மேம். எங்கேருந்து கூப்பிட்றீங்கம்மா? பாண்டிச்சேரி. ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்விமா? எனக்காக தான் மேம். உங்கள் வயசு? 25. பேசலாமா டாக்டர்? இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா. குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. மேம், எனக்கு மேரேஜ் வந்து 1 இயர் 3 மந்த் ஆகுது மேம். ஆனால் இது வரைக்கும் கன்சீவ் ஆகல. ஆனால் 3 மந்த்தாக கன்சீவாக இருந்து அபார்ஷன் ஆகிடுச்சு மேம். ஓகே. அதுக்கப்புறம் மறுபடியும் 1 மந்த் ஆகுது மேம், பீரியடு மறுபடியும் வரல மேம். ஆனால் பெயின் இருந்துகிட்டே இருக்கு. பெயின் இருந்துகிட்டே இருக்கா? ஓகேம்மா. செக் பண்ணதில் ஏதாவது உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸோ பிசிஓஎஸோ தைராய்டோ அந்த மாதிரி எதுவும் சொன்னாங்களா? இதெல்லாம் எதுவுமே இல்லை மேம், எல்லாமே நார்மலாக தான் இருக்கு. இல்லை, எல்லாமே நார்மலாக இருந்தும் உங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆகுதுன்னா கண்டிப்பாக எது ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கோ, எண்டோமெட்ரியம் திக்னஸ் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும், இல்லை உங்கள் சமயத்தில் வந்து உங்கள் கணவனுடைய விந்தணுக்கள் ஏதாவது டிஃபெக்ட் இருக்கும். இப்போ டிஃபெக்டட் ஸ்பெர்ம் போய் ஒரு கரு போய் ஃபர்டிலைஸ் பண்ணிச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த கரு வந்து தங்காமல் உங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆகிடும். ஸோ அதனால் அதுவும் செக் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ செமானலிசிஸ் பண்ணி ஸ்பெர்மோட மார்ஃபாலஜி எப்படி இருக்குங்கிறத பாருங்கள், உங்களுக்கு வந்து எண்டோமெட்ரியம் திக்னஸ் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து அது, ஏன்னா இப்போ இன்ஃபர்டிலிட்டின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் சரி, அல்லது மிஸ்கேரேஜோட ரீசன்ஸ்னு எடுத்துட்டாலும் மல்டிபிள் நம்பர் ஆஃப் ரீசன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பேசிக்கான ஒரு ரெக்குயர்மெண்ட் வந்து உங்க ஹஸ்பண்டோட செமானலிசிஸ் ஒன்று, உங்களோட அல்ட்ராசவுண்ட், ஹோல் அப்டமன் ஸ்கேன், இது ரெண்டுமே எனக்கு இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. கண்டிப்பாக என்ன ரீசன்ங்கிறத பார்த்து அதை நம்ம சரி பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ரெக்னென்சி வந்து உங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆகாமல் இருக்கும், சீக்கிரமாக கன்சீவ் ஆகிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் ஏற்கனவே வந்து மிஸ்கேரேஜ் ஆகும்போது அந்த ஓல்டு ரெசிடியூஸ் போய் டியூப்பில் எதுவும் பிளாக் ஆயிருக்காருன்னு கூட தெரில, சம்டைம்ஸ் ஃபெலப்பின் டியூப் பிளாக் ஆயிருந்ததுன்னா கூட ப்ரெக்னென்சி வந்து இன்னும் கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ அதனால் தேவைப்பட்ட ஹெச்எஸ்சி டெஸ்ட்டும் எடுக்க வேண்டியிருக்கும். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்னம்மா, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? எங்கிருந்து கால் பண்றீங்கம்மா? பாண்டிச்சேரி. ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்வி? எனக்கு தான், நான் தான் கேக்கணும். ஓகே ஃபைன் மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, பேசலாம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்க. வா, தூரமா இருக்கும்போது ஓகே, 15 நிமிஷம் முன்னால இருந்து மார் ரொம்ப வலிக்குது, பிரச்சனை வந்து வலிக்குது. சரி, அது என்ன காரணம் தெரியல, ரொம்ப பசியான கையில நடக்க வருது, டென்ஷன் ஆயிருதுங்க. ஓகேம்மா, இப்போ நிறைய காஃபி எடுக்கிறீங்களா நீங்கள்? காஃபி நிறைய குடிப்பீங்களா? ஹலோ அம்மா, நீங்கள் இணைப்பில் இருக்கீங்களாம்மா, காஃபி அதிகமாக எடுத்துப்பீங்களான்னு டாக்டர் கேட்குறாங்க. காஃபி சுத்தமாக எடுக்க மாட்டாங்க, டீ நிறைய குடிப்பாங்க. டீ நிறைய? டீ, ஓகே. டீ நிறைய குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் நரம்புகள்லாம் வந்து வீக் ஆகும், பித்தம் அதிகமாகும், பாடி சூடாகும். ஸோ அதனால் அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ப்ளஸ் நிறைய உமன்ஸ்க்கு வந்து மென்ஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடி வந்து ப்ரீமென்ஸ்ட்ரல் சிம்டமாக ப்ரெஸ்ட் பெயின் இருக்கும், டியூரிங் மென்ஸ்ட்ரேஷனும் அந்த ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இது வந்து எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால தான். ஸோ ஹார்மோன்ஸ் வந்து ஜென்ரலாக ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், ப்ரொலாக்டின் இதெல்லாம் ரொம்ப ஹையாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். இதுக்கான பேசிக் ரீசன் வந்து அகெயின் ஏதோ சிஸ்டோ அல்லது வேற ஏதாவது ப்ராப்ளமோ இருக்கலாம். நீங்கள் சமயத்தில் மென்ஸ்ட்ரேஷன் நிறுத்துறதுக்கான எடுக்கக்கூடிய மாத்திரைகளோ, பீரியட்ஸ் ரெகுலராக எடுக்கக்கூடிய அந்த கான்ட்ராசெப்டிவ் பில்ஸோ கூட உங்களுக்கு இதை ஏற்படுத்தலாம். ஏன்னா இன்றைக்கி நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் என்ன சொல்லுதுன்னா கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் கேன் காஸ் பிரஸ்ட் கேன்சர், ஈவன் பிரஸ்ட்டில் வந்து ஏதோ ஒரு சிஸ்டோ ஃபைப்ராய்ட்ஸோ கூட உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து ரொம்ப உங்களுக்கு மைல்டான ஒரு பெயின் அப்படின்னா ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது.
இதே வந்து உங்களுக்கு பிரெஸ்ட்டில் வந்து ஏதோ கட்டியாக டெவலப் ஆகுது, ஃபைப்ராய்டு டெவலப் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து என்ன தீர்வுக்கு அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போதைக்கு நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆயில் பாத் உடம்பு ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. சம்டைம்ஸ் ஹீட் இருந்தால் கூட உங்களுக்கு பிரெஸ்ட் பெயின் வந்து டியூரிங் மென்ஸ்ட்ரேஷன் ஜாஸ்தி இருக்கும். ஃப்ளூயிட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க, நிறைய ஜூஸஸ் எடுத்துக்கோங்க, தண்ணி நிறைய குடிங்க டியூரிங் மென்ஸ்ட்ரேஷன். ஏன்னா அதுலேயே வந்து இப்போ வெந்தயம் ஒரு வருஷம் தண்ணி எடுத்திங்கனாவே உங்களுக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக பிரஷில் கட்டி டெவலப் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான தீர்வுகளும் உங்களுக்கு சொல்ல முடியும். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து ஒன் ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க, தேங்க்யூ. வணக்கம். நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்ருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரை உங்களை சந்திக்கிறேன். கட்டி கட்டலிங் பயஃபமி ஓர்.